வணக்கம். மாநில ஒரு நேபாள இளங்கோன் பேசுகிறேன். சொந்த வேலையின் காரணமாக இரண்டு நாட்களாக கொஞ்சம் ரொம்ப டைட். ஒரு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை மகன் ஒருத்தன் அகால மரணம் அடைஞ்சிட்டான். அதனால் நான் ஃபோனை எடுக்க முடியலை. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல். நான் தொடர்ந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இதுவும் சரி இப்போ தான் அதை முடிச்சுட்டு வரேன். அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரேன். அத்தனை என்னுடைய உறவுகள் அழைக்கக்கூடிய நான் தகவல் சொல்ல வேண்டிய என்னுடைய உறவுகள் அழைக்கக்கூடிய அழைப்புகளை எடுக்க முடியாத இருக்கும் பொழுது தொடர்ந்து என்ன சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கேஸ் ஒரு மாதிரி போது, வழக்கறிஞர் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, என்ன சார் அப்படி சார் இப்படி சார் நாங்கள் உள்ள முடிச்சுட்டு வாட்ஸ்அப் நம்ம யூடியூப் பக்கமும் போகலாம். எந்த பக்கமும் எதுவுமே வேலை பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கும்பொழுது எவனாவது ஒரு மனிதத்தன்மை உள்ளவன் செல்ஃபோனாக அந்த யூடியூப்போ அல்லது நெட்டையோ யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தபோதும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன ஒரு பீட்டிங் அப்படின்னு கேட்டால், இதனுடைய என்னுடைய தனிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெகட்டிவ் நடக்குது. நடக்கும்பொழுது என்னுடைய மாவட்டத்தில் நடக்கலை, என்னுடைய பக்கத்து மாவட்டத்தில் நடக்குது. அதுவும் ஒரு தாளுகால நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அந்த உடலை தரமாட்டோம்ட்டான், அரசு தரமாற்றம் சொல்கிறாங்க. உடனடியாக என்னுடைய மற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளரில், அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அடிக்கிறேன். அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாலுகாவில் இருக்கிற ஒருத்தர் அடிக்கிறார். அவர் உடனே டீனை தொடர்பு கொண்டார், நேராக ஸ்பாட்டுக்கு வராரு. இரண்டே மணி நேரத்தில் ஒரு யாராலையும் கூடாத காரியத்தை இந்த சங்கம் எனக்கு செய்து கொண்டிருக்கு. இந்த சங்கம் எத்தனையோ பேருக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் எனக்கே ஒரு உதவி அப்படின்னு வரும்பொழுது, என்னுடைய உறவுகளுக்கான ஒரு உதவின்னு வரும்பொழுது எனக்கு செஞ்சுருக்கு. அதனால தான் இந்த சங்கத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம், தொங்கிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சங்கத்தை தங்கம் போல் தாங்கி கொண்டிருக்கிறோம். எது நடந்தாலும் எப்போ ஏற்பட்ட ஆள் வந்தாலும் அங்கே பார்த்து போயிடுவோம். அதனால் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் எனக்கு தொந்தரவு, ஓவர் தொந்தரவு. ரெண்டு நாளாக அதை சார் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, வழக்கு இப்படி போகுது, இது அண்ணாகுது, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சார் எனக்கு தீர்வு கிடைக்குமா, அப்படி சார் என்ன சார் இவங்க இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எதுவுமே செய்ய விட மாட்டாங்க போல இருக்கே சார் பரிசு. அதில் கமாண்ட் இப்போ பார்த்து தான் எல்லாத்தையும் டெல் பண்ணிட்டு தான் வந்தேன், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தேன். அதில் என்ன போட்டுருக்குன்னா, அந்த மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டாங்கன்னு வாங்க. அது மாதிரி பேர் பாஸ்கரன், பாலா, சரவணன் அப்படின்னு நீங்கள் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயிற்சி மையத்துடைய பேராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கத்தமிழில் பெரும்பான்மையான கமாண்டு பயிற்சி மையத்தான். பயிற்சி மையத்துடைய இப்போ நாம் எடுத்து வேணால் உங்களுக்கு சின்ன சார் இப்போ வந்து டைரெக்டாக நான் வீடியோ ஏற்றுறதுனால எந்த எடிட்டிங் இருக்காது. நம்ம வெல்கத்தமிழ் லோகோ கூட இருக்காது, அப்படியே டேரெக்டாக தான் ஏற்றி விட முடியும். நான் ஏற்றுறனால மற்ற நான் நிர்வாகிகளுக்கு அனுப்பி ஏற்றுனா அவங்க லோகோ எடிட்டிங்கு வீடியோ கிளாரிட்டி இதெல்லாம் வச்சு ஏற்றுவாங்க. நான் அப்படி ஏற்ற முடியாது அப்படி ஒரு சூழல். சரி விஷயத்துக்கு வந்துடுறேன். வேகமாக என்ன வேகமாக சொன்னாலும் சரி, என்ன விரிவாக சொன்னாலும் சரி உங்களுக்கு புரிய மாட்டுது. நாங்கள் கேட்பது இதுதான், எல்லோருக்குமே தெரியும். எத்தனை தடவை தான் சொல்கிறோம், 2013 முதல்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முதலில் பணி. நாங்கள் யார் குடியும் கெடுக்கல, யார் இதுவும் பண்ணல. அவ்வளோனா நினச்சிக்கிறேன். இப்போ 2017 இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், 2023 முன்னாடி, 2019 முன்னாடி, 2017 போடணும்ப்பா சரிதானே அப்படின்னு. ஆமாம் சரிதான், இது நான் இருந்தேன் அப்படின்றேன். அதே மாதிரி 2019, 2022, 2019, 2017 முன்னாடி 13 போடணும் அப்படின்னு அது என்ன அநியாயமாக இருக்குன்றான். இதுதான் உங்கள் தரப்பு நான். அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியும். முதல்ல தேர்ச்சி பெற்றவங்க முதல்ல பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி மார்க்கை நாங்கள் பேஸ் பண்ணவே இல்லை. இப்போ காளிதாசன் நம்மளோட பயணப்பட்டார். அவர் என்ன சொன்னார், நான் தான் அந்த வழக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே அந்த வழக்கு போடலை, அந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலம்லாம். அவர் போட்ட வழக்கு வேறு, இவர்கள் போட்ட வழக்கு வேறு. அதை அதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் மட்டும் தனியாக போய் செயல்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதை கூட ஒரு காப்பியாக கூட போட்டிருந்தார். ஒரு நண்பர் நல்ல கேள்வியை கேட்டிருந்தார். கேள்வி நல்ல கேள்வி, அது நல்லா உரைக்கிற மாதிரி கேள்வி. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதில் கடைசியாக இருக்கவர் கரெக்டாக கேட்டிருந்தார். இப்போ இந்த 3வது வாய்தா நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த வாய்தாவுக்கு முன்னாடி வந்த வாய்தாவில் என்ன கேட்டீங்க, இந்த வாய்தாவில் என்ன பதில் சொன்னாங்க, உங்கள் கவிதா அம்மா வந்து என்ன பதில் சொன்னாங்க வழக்கறிஞர். 90 அபோவுக்கு பணி, நாங்கள் அதைத்தான் நாங்கள் நோக்கி போகிறோம். 90 அதைத்தான் சொல்கிறாங்க. 90+ மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு அதை 90+ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டின்றது அப்படி சொல்லிட்டு வராங்க. மதிப்பெண் அடிப்படல ஒரு 16,000 பேர், 13,000 பேர் தான். 16,000 பேர்னாலுமே நம்ம இடைநிலை ஆசிரியர் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு தான் அவங்க கேட்குறாங்க. அதையும் பார்த்துங்க, இவங்க சொல்கிறது 16,000 பேருமே. பட்டதாரி ஆசிரியர் 90+ ரைட், அதையே விடுங்க. அடுத்து 2வது வயதால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் போனால் அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற வழக்கு போய் உயர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தோல்வியை சந்தித்து விட்டு எத்தனையோ பல கட்ட நலவங்கள்லாம் சந்தித்து பாவம் ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதெல்லாம் நான் மறுக்கலை. தோல்வின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அந்த பார்வையில் சொல்லலை. அந்த வழக்கினுடைய நிலை அது தோல்வி அடைஞ்சிருச்சு கடைசியாக பாவம். அப்போ அந்த வழக்கு அப்புறம் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 2வது வயதில் கேட்குறீங்க. நியாயந்தான், இதை தப்புலாம் சொல்லக்கூடாது, யாருமே தப்புன்னு சொல்லக்கூட நியாயந்தான். அடுத்ததுன்னு சொல்கிறார், முதல் வயதால் அதை கேட்குறீங்க, 90 மேலே இருக்கவங்களுக்கு வேலை கேட்குறீங்க. 2வது வயதால் 90 மேலே அந்த 150 பேருக்கு வேலை கேட்குறீங்க. அடுத்த வயதால் வழக்கு போட்ட அந்த ஒரு நபருக்கு மட்டும் வேலை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த கேள்வியினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும்.
இது நாங்கள் இதில் நாங்கள் உடன்படவே இல்லை, இதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறல. அவர் கேட்குறாருன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் நான் தான் சொல்லிட்டேன், வழக்கறிஞர் வழக்கு நீதிமன்றம் எல்லாத்துக்குமே சொன்னார். நீங்கள் எதை வேணாலும் போய் கேளு, அது அவங்க அவங்களுடைய பிரிய. அவர் கேட்குறல, என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. அது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, அவர் முதல்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு, அவர் கேட்குறாரு, அவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு. அதில் நியாயம் தவறுன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது அவர் தரப்பு. நீ ஓன் தரப்பில் நீ என்ன பண்ணுற, வீட்டில் உட்காந்துட்டு கமாண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதுமா? நீ கமாண்டை கொடுக்குற உனக்கே இப்படி இருந்தால் களத்தில் போய் 1000 2000 எம்புட்டு காசு சொந்த காசை கை காசை செலவழிச்சுட்டு போய் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு பயணத்தை, இன்றைக்கி சந்திராயன் பயணம் எத்தனையோ லட்சம்ன்றா, நானும் தலைவரும் போன பயணத்தை கூறுகட்ட குக்கர்களாக சந்திராயன் தூரத்தை விட நாங்கள் அதிகமாக போயிருப்போம்டா. சந்திரன் சந்திரனை தாண்டி கூட நாங்கள் பயன்பட்டுருக்கோம். இன்றைக்கி ஏகப்பட்டது அவ்வளோ தூரம் பயன்படுது, எத்தனை நிகழ்வு நாங்கள் போயிருக்கோம். இதுக்காக நீங்கள் பிடிச்சிட்டு அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா நீ அவங்களை தான் கேட்கணும். 90 மேற்பட்ட ஆட்சியர்கள் என்னை தான் கேட்குறீங்க, மதிப்பெண் தளவில் தெரிஞ்சு பட்டவங்களும் என்னை தான் கேட்குறீங்க. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். இதெல்லாம் வந்து வச்சு செய்வோம், பேசாமல் இருங்க. தலைவர் அதுதான் சொன்னார், தலைவர்கிட்ட பேசும்பொழுது எல்லாரும் பேசிட்டு எனக்கு இணைப்பில் வந்தாப்பில், அவர் இணைப்பில் எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இணைப்பில் வந்தாப்பில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், டே தம்பி நான் அவர் வேறு விஷயமா இருக்கு, சொல்லு சிம்பிளாக சொல்லு, எதாவது சொல்லுமோ சாட்டாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லைண்ணே, இதை மட்டும் புரிஞ்சுக்கணே. பக்கத்து நாட்டு கொடியிலாம், பக்கத்து நாட்டு கொடியிலாம் நிலா இருக்குது. இந்த சந்திராயன் சொல்கிறதுனால சொல்கிறேன், பக்கத்து நாட்டு கொடியிலாம் பார்த்தீங்கன்னா நிலா இருக்குது. இந்த பாகிஸ்தான் உள்ளப்பட கூடிய பாருங்கள், நிறையா நாட்டில் நிலா இருக்கும், இந்திய நாட்டுக்குள்ளே ஏன் நிலா இல்லை தெரியுமா? அப்படின்னா தெரியலடா, எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த 3 கலர் தான் நான் படித்து வச்சுருக்கேன்னா தெரிலடான்னு. அண்ணே நம்ம சங்கமும் அப்படித்தான், கொடியில் நிலா வைக்கிறவங்க கிடையாது, சரியா? நிலாவில் போய் கொடியை வைக்கிறவங்க. இறங்கி 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 ஃபீல்டு ஒர்க்கு பார்த்தாலும் நாங்கள் இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறீங்க, சில பேர் வந்து சொல்கிறீங்க, சொல்லும்பொழுது 90 மதிப்பெண் கேட்குறீங்க, ரைட்டு ஓகே, நான் தப்பே சொல்ல, 90 மதிப்பெண் நீங்கள் கேட்குறீங்க, மதிப்பெண் அடிப்படையில் போடுங்க 2013க்கு. அது எப்போ கேட்டிருக்கணும், 2017 தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டிருக்கணும், 2013 தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கேட்டிருக்கணும், 2017 தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கணும். 2017 வந்த பிறகு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் முதல்ல தேர்ச்சி பெற்று முன்னுரிமை இருக்கிறோம், உங்கள் பார்வையும் எங்களுடைய பார்வையும் பாருங்கள், நீங்கள் யார் யார் குடும்பத்தை கெடுக்கிறா, யார் யாருக்கு உழைக்க வைக்கிறான். அடுத்து என்ன இயர் சீனியாரிட்டி, இங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டாமா, இயர் சீனியாரிட்டினா என்ன, மத்தாலையும் கணக்கில் வையின்னு அர்த்தம். இயர் சீனியாரிட்டின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், மத்தாலையும் கணக்கில் வையி. எப்படி மத்தாண்டு தேர்ச்சி பெற்றவர்களையும் கணக்கில் வையி. எப்பா இது எவ்வளோ பெரிய உள்குத்தா இருக்கு. சரி அவனுக்கெல்லாம் இப்போ 2013 2017க்கு தான் போராடுவேன்னு ஒரு அண்ணன் இருக்காப்ல, அதே மாதிரி நான் மற்ற ஆண்டுகளையும் கூட்டி தான் போவேன்றார். ஓ சிறப்பான திட்டமாக இருக்கே, அவர் சொல்கிற திட்டம் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னால் எடிட் பண்ணி போட முடியாது, உள்ளே அந்த மார்க்கருக்கெலாம் சைடில் போடவோ அல்லது இந்த இதை காமிக்கவோ முடியாது, நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ 95 மார்க் எடுத்து நானே வச்சுக்கங்க, 95 மார்க் எடுத்துருக்கிறேன், 2013 95 மார்க் எடுத்துருக்கேன், 94 2013 போகக்கூடாது எனக்கு முன்னாடி. நான் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன 95 போட்டு தான் 94 போடணும். நாங்கள் சொல்கிற முறை என்னன்னு கேளு, 95 போடுறதுக்கு முன்னாடி 93 ஏஜ் கூட இருந்தால் போகட்டும், 105க்கு முன்னாடி 82 போகட்டும்னு நாங்கள் சொல்லலை, 95க்கு முன்னாடி 99 89 88 ஒரு 57 வயசுக்காரனா 56 வயசு 55 வயசு இவர் ஒரு 38 வயசுனா அவர் முதல்ல போட்டோம். இதுதான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நாங்கள் கேட்கக்கூடிய முறை, இவர்கள் கேட்கக்கூடிய முறை பாருங்கள். 95 போகணும், 94 போகக்கூடாது 2013 மார்க்கை பேஸ் பண்ணியிருக்கோம்ல, சிறப்பு தான். ஆனால் அடுத்த பாயிண்டை பாருங்கள், 10 மார்க்கு இயர் சீனியாரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கிடையாது இயர் சீனியாரிட்டி. அங்கே பாருங்க வச்சாமல் பாருங்கள் மச்சா ஆப்பு என்ன கணக்காக. இப்போ 95 மார்க்கு எனக்கு வருஷத்துக்கு ஒரு மார்க்கு, 2013 2023 10 மார்க் முழுசாக. அப்போ 95 + 10 105 மார்க் என்னுடைய டெட்டு, இந்த வெயிட்டேஜ் இப்போ சொல்லியிருக்கவங்களை கேட்கக்கூடிய நியூ வெயிட்டேஜ் படி 105 மார்க், ரைட் ஓகே. 2017 ஒருத்தர் 98 போகிறாரு, ஒரு 95 சக ஆசிரியர் 94 போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார், ரைட்டு. ஆனால் 2017 ஒருத்தர் 98 எடுக்கிறார், இவரை விட 3 மார்க் கம்மி. அவர் எத்தனை மார்க் வாங்குவார், 6 மார்க் வாங்குவார், 104 மார்க் அவர். அப்போ அவரும் போகக்கூடாது, இவர் 95 மார்க் தான் இருப்பார், 2017 98 போகக்கூடாது, ஏன்னா இவர் போயிடுவார் இந்த இந்த இயர் சீனியாரிட்டி கேட்கும்பொழுது. அடுத்து 2019 ஒருத்தர் இவர் 95 மார்க், 2019 ஒருத்தர் 100 மார்க், அவனுக்கு சலுகை மதிப்பெண் 4 மார்க், அப்பையும் அவனுடைய ஒட்டுமொத்த வெயிட்டேஜ் மார்க் 104 மார்க், அவனும் போகக்கூடாது. 2022 கடைசியாக எழுதிச்சுக்கல தேர்வு, 104 மார்க் 2022 அவங்க மார்க்கே கிடையாது, ஒரு வருஷம் தானே ஆகுது, அப்போ 0 மார்க், 104 மார்க் அவன் போகக்கூடாது.
95 2013 போகும். இப்போ இது யாருக்கு எதிரான செயல் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். 95 மார்க் நான் எடுத்திருக்கிறேன், 2013 இருக்கக்கூடிய 94 போகக்கூடாது, 93 போகக்கூடாது எனக்கு முன்னதாக. நான் 95 சொல்கிறேன், நான் 95 வராது, அது வேறு கொஞ்சம் கேட்குற மத்தெல்லாம் போடணும், தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாம் வேறு கணக்கில் போயிட வேண்டியது, எங்கிட்டாவது அடிமடா போக வேண்டியதான் கர்நாடகா கேரளாவுக்கு. நாங்கள் எதை கேட்குறோம்னு முதல் தெரிஞ்சுக்கிறோம்னு, யாருக்காக கேட்குறோம் தெரிஞ்சுக்கிறோம், எந்த அடிப்படையில் கேட்குறோம்னு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அடிப்படை நியாயத்தை கேட்குறோம், நாங்கள் கேட்பது ஏற்கனவே தளபதியார் அவர்கள் முன்மொழிந்ததை தான் கேட்குறோம். மதிப்பெண்ண கணக்கில் நாளைக்கு நியமன தேர்வு வைக்கணும்ன்றானே உங்கள் மச்சான், இந்த கவர்மெண்ட்டு சொல்கிறான் நியமன தேர்வு வைக்கணும்ன்றான், இல்லை நியமன தேர்வு வச்சு அவன் டெட்டு மார்க்கை கன்சிடர் பண்ண போகிறானா? அப்போ அங்கேயே கன்சிடர் பண்ணல, 2023 டெட்டு மார்க் கன்சிடர் பண்ணுறானா? இல்லை இல்லை, இதே தளபதியார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாரே 2018 தருமபுரியில் போராட்டம் பண்ணும்பொழுது. அப்போ என்ன சொன்னார், என்ன நாங்கள் சொல்ல வச்சோம், என்ன கோரிக்கை கொடுத்துருந்தோம், யார் போராட்டம் பண்ணா? இளங்கோவன் வடிவேல் சுந்தர் போராட்டம் பண்ணும் போது தானே தருமபுரியில் அவர் கூப்பிட்டார், 2013 ஆசிரியத்தை தெருவில் தெரிவிச்சப்பட்ட நலச்சக்கத்தில் தொடர்ந்து போராட்டங்கிறாங்க. ஆட்டம் முடிகிறது 6 மாதத்தில் முடிகிறது, முதுநிலை சீனியர் ஆட்டி அடிப்படையில் பண்ணி மனம் பண்ணணும். இதைத்தானியா நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஐக்கால சான்றிதழை வாங்கது யாரியா, தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தது யாரியா, எதுக்காக நாங்கள் போராடுறோம், ரொம்ப தூரம் போராடணும், கடைசியாக வந்து லைனில் அப்படி காமிச்சிட்டு லோக்கலில் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு நீ இப்படி பண்ணேன்னா, அதுதான் இந்த தலைவர் சொன்ன மாதிரி கொடியில் நடுறவங்க, கொடியில் வைக்கிறவங்க கிடையாது, கொடியவே நடுறவங்க. இது சொல்லக்கூடாது, செஞ்சிடும். நீ வந்து இந்த கமாண்டில் சும்மா பயிற்சி மையம் கேட்கல, எவனுக்கும் வேலை கிடைக்கூடாதுன்னு அந்த நிலையை கையில் எடுக்கணுங்க. நாங்கள் யார் பாதிக்கிறேன், ஒரு வேலை செய்கிறோம்னா, ஒரு வேலை செய்கிறோம்னா, ஒரு ஆகுது, ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு வேலையை செய்கிறோம்னா முதல்ல எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த வேலையை செய்வோம். சும்மா போது எல்லாரும் சந்தைக்கு போகுது, நிறையும் சந்தைக்கு போச்சு, எல்லாம் போராட்டம் பண்ணேன், நானும் போராட்டம் பண்ணேன்னு போடுவேன், இதெல்லாம் எங்களுக்கு நோக்கம். இப்போ எங்கள் தலைமையில் போராட்டம் பண்ண யார், இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 2013 தலைமை யார் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் ஆரம்பித்து நிற்க முடியாது, என் கூட வந்து என்னுடைய கீழே நீ வந்து செயல் பண்ண போ, ஒன்றும் பிரச்சனை, நீ பண்ணுற பண்ணி தாராளமாக பண்ணியா, நான் வரேன், ஆதரவு தெரிவிக்கிறேன், இதுக்கு மேலே முதல்ல நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இது தான், அந்த கோரிக்கைக்கு உடன்பட்டு வந்தீங்கன்னா யாருடையும் உடன்பாடு தான், இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதான். அப்போ இவர்களையும் கெடுத்து 2017 உள்ளே வர மாதிரி வச்சு, அப்போ 2013 90+10 நிலை, இந்த 100 மார்க் 105 மார்க் இருக்கிறாள்லாம் யோசிக்குது, ஆஹா ரைட்டு, அப்போ 90+10 பரவாயில்ல நமக்கு வேலை வந்துடுமே. 2017 வச்சு செய்கிறாங்க, 2019 20 வேலையே இல்லை, உனக்கு 102 வேலை இல்லை, உனக்கு 107 வேலை இல்லை, பார்த்துக்கோ, 10 சொல்கிற 10 மார்க்கு கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் புள்ளி ஓரத்தை எடுத்து போய் பாருங்கள், நீங்களே போய் ஆர்டிஎல் கூட போட்டு மறுபடியும் வாங்க, இல்லாத ஒன்றை சொல்லி அல்லது உண்மைக்கு புறம்பான ஒன்றை சொல்லி குறைந்தபட்சமாக எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நான் எப்பொழுதும் கெடுத்து கொள்ள விரும்ப மாட்டேன். ஒரு புறம்பான ஒன்றை சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, இளங்கவன் சொல்லிட்டான், தப்பாக சொல்லிட்டான்டா, எவ்வளோ வசிங்க, எவ்வளோ நாள் கரெக்டாக கட்டி காப்பாற்றின பேர் போயிடாதா, ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி இருக்கணும். நீ வாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு நீ கிளப்பி விட்டேன், நீ ஒரு பக்கம் ஆரம்பிச்சுட்டு போயிட்டேன், நீ இப்படின்னு இங்கிட்ட அடுத்து நீ கிளம்பிட்டேன், என்ன சொல்லிட்டேன் தெரியுமா, அந்த அம்மா சொல்கிறாங்க வெயிட்டேஜ் அடிப்படையில் போடணும், வெயிட்டேஜ் அடிப்படையில் போட்டிருக்கலாமே அப்படின்னாங்க, கிளம்பிட்டாயா, வீட்டேஜ் அடிப்படையில் பண்ணி மனம் பண்ணணும், எனக்கு வீடியோ கால் கூப்பிட்றேன், அங்கேருந்து சாதா காலில் கூப்பிட்டு வாட்ஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஏற்றி விட்ருங்க, இங்கே பாருங்கள் வெயிட்டேஜ் அடிப்படையில் நாங்கள் போடணும்னு சொல்லி வந்து நிற்கிறோம், போய் நிற்கிறேன், நான் அந்த ஆவணம்லாம் எனக்கு அனுப்பிடுங்க, அப்போ உள்ளே ஏற்ற முடியாது, நான் அடுத்தடுத்து குரூப்பில் அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில், எனக்கு வெயிட்டேஜ் அடிப்படையில் போடணும்னு போய் நின்றுக்கிட்டுருக்கேன், கூட்டமாக போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் ஒரு 30 பேர் நின்றுக்கிட்டு எங்களுக்கு வெயிட்டேஜ் அடிப்படையில் போடுங்க, நியமனத்தை ரத்து பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கல வெயிட்டேஜ், 2013 17 மிங்கிள் பண்ணி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட்டேஜ் அடிப்படையில் போடுங்க, நாங்கள் அதை தான் கேட்குறோம், போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 90 மேலே இருக்கேன் இப்படி சட்டை செய்யறான், நான் 82 இப்போ தான் தெரியுது, ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மம் எப்போ வெளிப்படணும் வெடிச்சுது, அப்போ அவனை அடிக்கணும்னா இதான் சரியான வழி, நீ வேறங்கிட்டான், இப்போ நீ அடி நீ அடி ஆளுக்கு ஒன்று போகும்போது அவன் என்ன செய்வான், கடைசியாக நியமனத்திற்கு அப்பான், அப்போ நாளைக்கு இப்போ நீ கேட்குற முறை என்ன, நீ உடனே நாளைக்கே வேலைக்கு போகணும், நான் கேட்குற முறை என்ன, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் கேட்குற முறையில் நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வேலையை உறுதிப்படுத்துவேன், அவ்வளோதான். என் கூட வந்திருக்க சீனியர் ஆசிரியர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போட்டோம், இப்போ நான் இருக்கேன், தம்பி வடிவேல் சுந்தர் இருக்கேன், ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், அவன் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் தள்ள தெரிஞ்சுப்பட்டு நான் ரைட்டு, இது எனக்கு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, இந்த பாகுபாடு எங்களுக்கு இல்லை, நான் போய் தம்பி நீ போடா நீ போறியா போட, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன், என் கூட எம்பிடித்தரம் பயணப்பட்டுருக்கேன், நீனா இட் மீன்ஸ் அந்த மதிப்பெண் தள்ள தெரிஞ்சுப்பட்ட அத்தனை நண்பர்கள் சொல்கிறேன், நீ போகிறீங்களா போங்க, முதல்ல யாருமே இல்லாமல் போகிறது நீ போய, அவைபிளான்னு சொல்லுவேன், அண்ணே யாரும் நீ போக நீ போனால் எங்களை எப்பயும் சப்போர்ட் பண்ணு நீ போ, இதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய நிலைப்பாடு. நீங்கள் யாரோ ஒரு 4 பேர் கொண்டு வந்து ஏதோ ஒரு நிலைப்பாடை சொல்லி ஒரு நீதிமன்றத்தில் போனால் இன்னும் சில பேர் இருக்கிறான், இன்னும் அது ஒரு சில கணக்கில் இருக்குது, எங்க 90 மேலே
நீதிமன்றத்தினால் அந்த 150 பேருக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே சைஸாக அந்த கேஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் வாங்கிக்கிறோம். கிட்ட கூறுகிட்ட குக்கரைகளாக நீதிமன்றத்தை நாடியவர்களுக்கு மட்டும் நீதி அப்படின்னா நீதிமன்றம் எப்படா வழங்க முடியும்? என்றைக்காவது வழங்கியிருக்காங்களா? அது எதை வழங்க முடியும் தெரியுமா? இழப்பீடு தான் அப்படி வழங்க முடியும் நீதிமன்றத்துக்கு. நீ இப்படி போட்டேன்னா ரேஷியோ எப்படி பின்பற்றுவாள், இடஒதுக்கீடு முறை எப்படி பின்பற்ற, 150 பேரை போகிறேன்னா இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாது, என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே எம்பிசி டிஎன்சி அந்த பஞ்சாயத்து வரைக்கும் ஓடிட்டுருக்கிறேன், 2019 பிஜேடி இடஒதுக்கீடு மீண்டும் இப்போ பணி நியமனத்தில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றி ஆகணும். நான் நீதிமன்றத்தை நான் ஒன்று மட்டும் நீதினா எவ்வளோ அறியாமையில் ஏமாற்றி உனக்கு தெரிஞ்சு அதுதான் செய்கிறவங்க செய்யணும். நான் யாரையுமே விமர்சனம் பண்ணலை, அதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுறீங்க, அந்த வேலையினுடைய பாதிப்பு எனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு 10 பேர் செய்கிற வேலைன்னா எனக்கு 1000 பேர் திரும்ப ரிப்பீட் ஆகுது. நீ 10 வெறுமன 10 பேர் தான், எனக்கு தெரிஞ்ச அந்த 10 பேர் தான் அந்த வேலையை செய்கிற, அந்த 10 பேர் யாருன்னு தெரியும். அந்த 10 பேர் செய்கிற வேலையால் எனக்கு 1000 பேர் எனக்கு வரிசையாக மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க, என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? நீங்கள் யாரும் 2013 நம்மளுடைய காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் எது குறித்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நம்ம கேட்கறது 2013 முதல்ல தேர்ச்சி பெற்றவருக்கு முன்னுரிமை. நாளைக்கு நம்ம 1000 பேத்தில் ஒரு 2 பேர் வேலை போய் ஏதாவது வேற கேட்குறேன்னு வைங்க, கேட்டு போகிறேன். இந்த பக்கம் கிளம்பிட்டேன் ஒரு 50 பேர், இங்கேருந்து என் கண்ணு முன்னாடியே இருந்து என் பக்கத்தில் இருந்து என் கூடையே இருந்தவனே போயிட்டான். வெயிட்டேஜ் அடிப்படையில் பண்ணியமனம் பண்ணங்கள் அவர்களே சொல்லிவிட்டார்கள், வழக்கு தொடுத்தவர்களே அப்படின்ட்டு போற எங்கே போய் முடியுமா? இப்படியே பண்ணிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குட்டி கால்டா பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் எதை கேட்குறேன், நாங்கள் எதை சொல்கிறோம், நீ எதை கேட்குற, அதை பார்க்கணும் முதல்ல. அந்த புரிதல், அடிப்படை புரிதலே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போனீங்கன்னா, நாங்கள் பொதுவான ஒரு தீர்வு அது 2013 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், 19, நான் 22 வயசாகிடுனா இப்போயே தேர்வு. ஏ, இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தேன்? உங்கள் அப்பையும் உங்கள் சித்தப்பையும் எல்லாம் எப்படி படிச்சு வந்தேன்? எம்ப்ளாய்மெண்ட் சீனியரில் தானே பிஎட்டு டீச்சர் ட்ரெயினி முடிச்சவங்க போஸ்டிங் கொடுத்துருந்தேன், போட்டோம். அதிலே 50 பேர் இருக்க மாட்டான். நீங்கள் அதுதான் புரியாமல் இருக்கீங்க. பிஎட் டீச்சர் ட்ரெயினிங் எப்போ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி? எப்போ எம்ப்ளாய்மெண்ட் சீன் பிஎட் முடிச்சா 5 லட்சம் பேர் இருப்பான், டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சா 10 லட்சம் பேர் இருப்பான். அதில் டெட்டு பாஸ் பண்ணவங்க சீனியாரிட்டி அப்படின்னால உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணிக்கை வராது, விரைவில் வேலை வந்துடும். அது புரிதல் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் முன்னாடி இருக்கவங்க அது கரெக்டாக இருக்கவங்க, அதை அதுக்காக நீங்கள் 82 மார்க் இருக்கவங்களாம், நாங்கள் 98-100 மார்க் எடுத்துருக்குறோம், 100 மார்க் எடுத்துருக்குறோம், 82 மார்க் எடுத்தவன் ஏஜ் வயசானவன் போனோம், நாங்கள் 100 மார்க் எடுத்துகிட்டு 35-32 வயசு 28 காரங்க நான் போகக்கூடாத. எவ்வளோ மடத்தனத்தின் உச்சம் உங்களுக்கு புரியலை, இதுதான் புரியலை. உங்களுக்கு புரியாமல் பேசுகிறீங்க நீங்கள். இது நான் உங்களுக்கு எப்போ எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கணும், எத்தனை வீடியோ தான் போடணும்னு தெரில, சரிங்களா? அதனால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு முதல்ல தெரிஞ்சுப்படும். 2013 இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி எப்படா சாத்தியமாக்குவோம்? எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா? 60,000 பண்ணிகிட்டு இருக்கும். ஏடா புதுசாக கிளப்புற 60,000 மணி நேரத்தை அவர் தான்ப்பா சொல்லியிருக்கிறாங்க. 60,000 காலி பண்ணிகிட்டு இருக்குது, 1 பண்ணிகிட்ட 2 பண்ணிக்கிட்டோம்ல, 60,000 பண்ணிக்கிட்டம் இருக்குது. 20 லட்சம் ஆசிரியர்கள், 20 லட்சம் மாணவர்கள் புதியதாக அரசு பள்ளியில் சேர்ந்துருக்கிறாங்க. 20 லட்சம் மாணவர், 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் எப்பப்பா முந்தா நாள் செய்தி, 20 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 20 லட்சம் மாணவர்கள். 20 லட்சம் மாணவர்கள் டிவைட் பை 30 போடுங்க, கணக்கை போடுங்க, தெரியும். அப்போ இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் எவ்வளோ? 60,000 வேகன் இருக்கும். அத்தனை பேர் இருக்கீங்களா? 2013, 17, 19 ஏ தேர்ச்சி பெற்றவங்க தானே, திரும்ப திரும்ப தேர்ச்சி பெறுறோம். அப்போ கணக்கு பண்ணும்போது பெரிய அலையே காலியாயிரும்ல. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏ பரீட்சை எழுது, நீங்கள் பரீட்சை எழுத பயப்படுறீங்க. பரீட்சை அட பவுட்ரு போட்ட பப்பாளிகளா? டே டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 2013-17 4 பேப்பரா? கோஆப்ரேட்டிவ் வேலையை வாங்கிட்டு வானா வாத்தியாரா தாண்டா போவேன் அப்படின்ட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவேன் நான், சரியா? ஸ்லெட்டு நெட்டு எல்லாம் முடிச்சு, ஸ்லெட் நெட்டுலாம் பக்கத்திலே போக முடியாது தெரியுமா உனக்கு? இந்த சொல்கிறீங்க பரிச்சை எழுத முடியாது. நீ எத்தனை நியமன தேர்வு வச்சாலும் எழுத தயாராக இருக்கணும். நாங்கள் இளந்தாரிகள், யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக, அந்த நிர்வாகிகள் ஃபுல்லாக. ஆனால் எங்களுடைய என்ன, நான் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை நான் வைப்பனா? வயதான ஆட்கள் 15 வருஷம், 20 வருஷம்னு, 10 வருஷம், 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது, அவன் எப்படி எழுதுவாங்க? அவங்களாம் போய் அவர்களுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறோம். சங்கம் என்பது எங்களுக்காக அந்த 10 நிர்வாகிகளுக்கான சங்கம் இல்லை, அதுக்கானது கிடையாது. அப்படி இந்த காலத்தில் துண்டை போட்டுக்கிட்டு, இந்த கர்ச்சிப்பை போட்டுக்கிட்டு, இந்த ஒரு செயினை போட்டுக்கிட்டு, இங்கிட்டு கையில் வாட்சை கட்டிக்கிட்டு
எப்போ அந்த கடந்த திருச்சியில் கூட போனேன், அந்த பயிற்சி மையக்காரங்களாம் இருந்தாங்க, அப்படி இப்படின்னு ரூட்டை கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா அங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தார். உண்மையிலே அவர் 2015 என்னை பேசினவர் பார்த்து சொன்னவர் ஒருத்தர் 2023 காரர் மற்றவங்கள பயிற்சி மையக்காரன் யார், 2023 காரை யார் இருந்துருக்கு. அந்த 2023 காரை எங்களை பார்த்தோன்னு சொன்னேன், இதெல்லாம் பார்த்தா வாத்தியார் மதியே தெரியலையினர். உண்மைதான்டா, நாங்களாம் எப்படி அப்படி தெரியும் உங்களுக்கு? அது அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், அப்போ தான் புரியும். அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க அந்த இலக்கை அடையணும், வெற்றியை பெறணும், நாங்கள் வாத்தியார் என்ற எங்களுடைய இலக்கை அடையணும் தான் இழக்கக்கூடாது. எத்தனை சகோதரர்கள், எத்தனை மாவட்ட ஒருங்கிணைப்பால் நாங்கள் இழந்திருக்கோம் தெரியுமா? எத்தனை உயிரை இழந்திருக்கோம் தெரியுமா? அசால்ட்டாக பேசிட்டு போகிறீங்க. ஏடா வாட்ஸ்அப்பில் நீ யூடியூப்பில் கமாண்டை மட்டும் கொடுத்துட்டா நீ பெரியாளா? ஒவ்வொருத்தரும் நான் கேட்குறேன், கமாண்டை மட்டும் கொடுத்துட்டா நாங்கள் அப்படி இப்படி நீ சொன்னேன். உனக்கு ஓம் பிரச்சனை என்னன்னு ஒரு கொரியர் போட்டிருக்கேன், ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு மெயிலோ ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு போஸ்ட் பண்ணிக்க, எதுவும் பண்ணுற கிடையாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் செத்து செத்து ஒவ்வொரு நாளும் 10 நாள் நாயி, 10 வருஷமாக நாயி, பேய், பிசாசு, இந்த சமுதாயத்தில் இருக்க அத்தனை பேரும் சந்திச்சு வரோம். 2017 இப்போ தாங்க 2013 வழி புரியுது. நீ புரிய என்ன 10 வருஷம் ஆகும்? எனக்கு போடாமல் 2013 போடாமல் எவனுக்கும் போடக்கூடாது. நாங்கள் தான் முதல்ல தெரிச்சு போட்டிருக்கோம். தகுதியான ஆசிரியர்கள், மத்திய அரசு சொன்ன தகுதியான ஆசிரியர்கள் 2013 தான் முதல்ல தகுதி பெற்றவன். அப்போ முதல்ல தேர்ச்சி பெற்றவங்க தான் பண்ணோம். டெண்டர் எடுக்கும்பொழுது முதல்ல யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எந்த முறையாக இருந்தாலும் முதல்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எந்த முறையை வைத்து கொண்டாலும் சரி, நான் என்ன சொன்னேன்னா இறங்கி சொல்லுவேன் சரியா? அதனால் 2013 தான் முதல்ல பணி வழங்கணும், முதல்ல தெரியும். இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை தோக்கி தான் அத்தனை பேர் இதுவரைக்கும் இருக்க செயல்பட்ட சங்கங்கள் அத்தனை கோரிக்கை, அத்தனை போராட்டங்கள் நடந்தது இதை நோக்கி தான். இதை தாண்டி யாராவது எங்கேயாவது கேட்டால் அவங்கள போய் கேளுங்க. அப்படி ஏதாவது இந்த இதுக்கு எதிராக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு எதிராக செயல்பட்டால் பார்த்துக்குருவோம்.